Hi, hello guys, ellarkum vanakkam. Welcome and welcome back to Hiii Universe YouTube channel. In this video, we will இன்னைக்கு பார்க்க இருக்குது வீட்ல இருந்தபடியே work from home without investmentல பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான packing job offer தாங்க. So இந்த packing job offer பாத்தீங்கனா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து work from home தான் வந்து provide பண்ணிருக்காங்க. So தாராளமா இந்த ஜாபை வந்து நீங்க எடுத்து பண்ணலாம் and daily பாத்தீங்கனா உங்களால வந்து minimum 200 300 maximum 1000 rupees varaikum kuda vanda earn panikka mudiyum so endha alavukku neenga idhula vanda packing work pandringalo andha alavukku ungalku vanda earnings appingiradhu kedaikum and indha job la neenga vanda part time or full time kuda vanda pannalam solirukanga so indha job la join padradhukku ungalku enna mariyana age limit irukanum plus enna qualifications irukanum and enna enna mariyana eligibilities plus endha maavattatha sendavanga indha job ku apply panikalam appingira ellathiyume theliva paakaporum so video skip pannama neenga fulla vanda watch pannittu nariye perukku share panikonga and விருப்பப்படுறவங்க இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கனா உடனே ஹை யுனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இன்னிபிராகர பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க டைரக்டா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே गाइस சோ இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்குறது பாத்தீங்கனா என்ன மாதிரியான பேக்கிங் அப்படினா வந்து இந்த டிட்டர்ஜென்ட் சோப்னு சொல்வாங்க இல்லையா சோ இந்த நம்ம வந்து நார்மலா வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா சோ அதே பிளஸ் பாத்தீங்கனா வந்து துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட் கேக் வகைகள் அப்படினு சொல்வோம் இல்லையா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும் சோ இந்த மாதிரியான சோப் வகைகள தான் வந்து பேக்கிங் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம்ங்க இந்த வேலை வாய்ப்புல பாத்தீங்கனா வந்து நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம தான் வந்து ஜாயின் பண்ண போறீங்க நான் அது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து சொல்லிட்டேன் சோ பொதுவாவே வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய வேலை வாய்ப்பா பண்ணா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் பிளஸ் பாத்தீங்கனா உங்களுக்கு பேமெண்ட்டும் நல்லாவே வந்து கொடுக்கணும் ஒரு நாளைக்கு வந்து கம்மியான அமௌண்டா இருந்தாலும் பரவால்ல பட் ஜெனூனா வந்து நமக்கு சம்பளம் அப்படிங்கறது கொடுக்கணும் அப்படிங்கறது தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய விஷயம் சோ இந்த ஒரு வேலை வாய்ப்புல உங்களுக்கு அந்த process எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்றாங்க நீங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து 500 ரூபாயில இருந்து ஒரு 700 ரூபாய் வரைக்கும் உங்களால வந்து சம்பாதிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு இதுல வந்து பேக் பண்றீங்களோ அத பொறுத்து உங்களோட வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் சோ நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற கால கட்டத்துல வந்து வெளியில நீங்க வேலைக்கு போனாலே வந்து சோ காலையில இருந்து நீங்க நைட் வரைக்கும் ஒரு 9 மணி நேரம்ல இருந்து 10 மணி நேரம் வேலை பார்த்தாதான் உங்களுக்கு வந்து மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வந்து கிடைக்கும் ஆனா இந்த மாதிரியான பேக்கிங் வேலை வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் சோ நீங்க வீட்ல இருந்தபடியே வந்து வர்க் பண்றது ஒரு பெனிஃபிட் நீங்க எங்கயுமே போயிட்டு அலையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பிளஸ் நீங்க மெட்டீரியல் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நீங்க ஒன்ஸ் இது எல்லாமே பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கம்பெனிக்கு டைரக்டா நீங்க கால் பண்ணாலே போதும்ங்க அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சரிங்களா சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் அவேலபிளா இருக்கும் பிளஸ் பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி எவ்வளவு வருமானம் வந்து earn பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சோ அந்த வருமானத்தை நீங்க அன்னன்னைக்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ டெய்லி நீங்கள் வந்து ஒரு 400 ரூபாய் வந்து நீங்கள் 400 ரூபாய் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வருமானத்தை நீங்கள் டெய்லியுமே வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கையில் வாங்கிக்கிட்டாலும் சரி அல்லது ஜிபே ஃபோன்பே இல்லை பேடிஎம் இல்லை பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வாங்கிறதா இருந்தாலும் சரி ஸோ எல்லாமே உங்களோட ஒப்பீனியன் தான் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதிகமான பெனிஃபிட்ஸோடு வந்து வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பேக்கிங் ஜாப் அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடியதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து நிறைய விதமான ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் ஸோ அதில் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்போயுமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு டிட்டர்ஜென்ட் கேக் வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய ஜாப் ஆஃபர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அதாவது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர் மட்டும்தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு குவிக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இதில் உடனே வந்து கிடைக்குங்க இந்த ஒரு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வெறும் 10 பேர் மட்டும்தான் தேவைப்படுறாங்க ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அந்த 10 பேரில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாகவே உங்களோட மெயில் ஐடி மூலமாகவோ இல்லை ஃபோன் நம்பர் மூலமாகவோ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப அவசரமாக தான் வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த வேலை வாய்ப்பில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நாளுக்கான வருமானத்தை நீங்கள் அன்னைக்கே கூட வந்து வாங்கிக்கலாம் இதில் உங்களுக்கு டெய்லி சேலரி இருக்குது இல்லை வீக்லி ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வருமானம் வேணுமோ அந்த வருமானத்தை வாரத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா மாத வருமானம் ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக உங்களுக்கு இவங்க பிரித்து வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க
இப்போது இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் என்ன மாதிரியான வயது வரம்பு இருக்கணும் அப்படின்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வயது வந்து 25 இருக்கணும், சரிங்களா? ஸோ 25 ஆரம்பிக்குதுங்க. அண்ட் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் கூட வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பை ஒரு குரூப்பாக சேர்ந்து வேலை பார்க்க விருப்பப்படுறீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு 2-3 பேர் வந்து இருக்காங்க, ஸோ நான் வந்து குழுவாக வந்து நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதிகமான முன்னுரிமையும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதிகபட்சமான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 40. ஸோ நீங்கள் வந்து 25 40 இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பாவது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், ஓகேவா? ஒரு பேக்கிங் ஜாப் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ளஸ் எலிஜிபிலிட்டிஸோடு தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ சில கம்பெனிஸ் உங்களுக்கு ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து ஓரளவுக்காவது பார்த்திங்கன்னா வந்து படிப்பறிவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் ஆயிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், அவ்வளோதான். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும், வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ண வேண்டாம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வயது வரம்பு வந்து 25 அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 40 மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு கீழே உள்ளவங்களும் சரி, அதுக்கு மேலே உள்ளவங்களும் சரி அப்ளை பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த வயதுக்கு உட்பட்ட நபர்கள் வந்து ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாதுங்க. ப்ளஸ் இவங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தோடனே நீங்கள் ஒவ்வொன்றத்தையுமே வந்து ஒவ்வொரு பேக்கெட்டில் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் சீல் பண்ணிவிட்டு அதை தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஒரு பேக்கிங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கு கிடையாது. நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 பேக்கிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ எவ்வளோ உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி அவங்க வருமானத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து கம்பெனிலேருந்து கால் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவங்ககிட்டே கிளாரிஃபை பேட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ டீட்டெயில்ஸாக ரொம்ப ரொம்ப தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோமோ அதை முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வெறும் 10 மட்டும்தான் தேவைப்படுறாங்கன்னு. ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற மெத்தட் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேங்க. ஒரு வேளை உங்களுக்கு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி எடுக்க தெரியலை அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பேன். லிங்க் எடுக்க தெரியவில்லை என்றால் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், ஓகேவா? அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லிங்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். இந்த ஃபார்மில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு ஜென்யூனான பேக்கிங் ஜாப் தான். உங்கள் ஏரியாக்குள்ளேயே இவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே டேரெக்டாக ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இது உங்களுக்கு 100% ஒரு ஃப்ரீயான ஜாப் தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிவிட்டு டெய்லி ஆர் வீக்லி மந்த்லி சேலரி கூட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட ஃபுல் நேம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. வித் பார்த்தீங்கன்னா உங்களோட இனிஷியலோடு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட நேமை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஏஜ் ஆஃப் கேண்டிடேட், உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், நீங்கள் வந்து மேலா இல்லை ஃபீமேலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எஜுகேஷன் வந்து, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5th பாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது 10th தான் பாஸ். ஒரு வேளை நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை நீங்கள் பார்ட் டைமாக அல்லது ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக உங்களோட டிஸ்ட்ரிக், உங்களோட மாவட்டம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கடலூரில் வந்து ஏதாவது ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த வில்லேஜோட நேம் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவட்டம் வந்து கடலூர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ கடைசியாக வந்து நீங்கள் குறிப்பிடக்கூடியது பார்த்தீங்கன்னா
உங்களோட மெயில் ஐடி அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஜாப்ல செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் மெயில் மூலமாக தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ல நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களை வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.